ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது அப்படின்னா இப்போ இல்லை எங்க காலேஜ் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து என்னோட ஒரு ஆஸ் யூஷுவல் ப்ளாகில் ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர் தான் நார்மலாகுங்க, அது ஆக்சுவலாக தெரிஞ்சு ரொம்ப ஸ்பெஷல் தான். ஸோ எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா இப்போ இல்லை, எனக்கு காலேஜ் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்னி ஸ்கார்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த பெரிய பெரிய பிம்பிள்ஸ்னால அந்த ஸ்கார்ஸ் பார்த்தீங்கன்னா அது போகவே இல்லை, அது அப்படியே தான் இருக்கும். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட், நார்மல் ப்ராடக்ட்டும் சரி, எந்தனமோ க்ரீமு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு பெரிய ரிசல்ட் ஒன்றும் இருந்ததில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து தெரியும். ஸோ இந்த இடம்லாம் நல்லாயிருக்குமா, எனக்கு அந்த ஓப்பன் போர் வேறு கொஞ்சம் ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா க்ரீம்லாம் போட்டு அதெல்லாம் நான் வந்து சரி பண்ணி வச்சுட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து க்யூர் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த ஆப் வந்து மற்றதை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ க்யூர் ஸ்கின் நீங்கள் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா, ஸோ இந்த க்யூர் ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி, இல்லை ஆயில் ஸ்கின், டல் ஸ்கின், இந்த மாதிரி வந்து இல்லை ரொம்ப ட்ரை ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தமான எல்லா இஷ்யூஸ்க்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ வந்து லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வந்து கேட்கும். அண்ட் இதில் ரொம்ப ஸ்பெஷல் வந்து நம்மளோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதுவே அந்த முன்னாடியான வந்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கும். ஸோ என்ன இஷ்யூன்றது கிளியராக அதுவே வந்து எடுத்துக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ், நமக்கு என்ன ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளியராக வெறும் க்வெஸ்சன் பேஸில் கேட்டுகிட்டே இருக்கும். நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டே போகணும். அண்ட் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும். நான் வந்து தைராய்டுக்கு டேப்லெட் எடுத்துக்கிறதுனால ஜஸ்ட் நான் அதை மட்டும் வந்து கிளிக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் டெர்மட்டாலஜிக்கிட்டேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம இஷ்யூக்கு என்ன வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டான அந்த கிட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எது வேணுமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நான் எனக்கு என்ன கிட் வந்து இதே மாதிரி சஜஸ்ட் பண்ணி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கஸ்டமைஸ்டு கிட் தான் நமக்கு வந்தது. ஸோ உள்ள ஓப்பன் பண்ணி காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி இது ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொன்று வந்து மாறுபடும். ஸோ ஒரே மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து வராது. என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த போஸ் வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியும், அண்ட் வந்து அந்த ஸ்கார் தெரியும் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபேஸ் வாஷ், க்யூர் ஸ்கின்ல ஃபேஸ் வாஷ் இருக்குது. நான் வந்து ஒரு மாதமாக யூஸ் பண்ணுறேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா க்ரீம். ஸோ க்ரீம் க்யூஸ்கின்லேயே வந்து ஜெல்லு அண்ட் வந்து நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற டே க்ரீம், இந்த நாலு ப்ராடக்ட்டும் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க, எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அண்ட் இது நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த பாக்ஸு கவர் எதுவுமே தூக்கி போடல. ஸோ அந்த ஃபுல்லாக அந்த செட்டாக வந்து காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் அதை அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சுருந்தேன். எல்லாருக்குமே ஒரே மாதிரி ப்ராடக்ட்லாம் வராதுங்க. ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு என்ன இஷ்யூ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த மாதிரி கிட்டு நமக்கு வரும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்றும் மாறுபடும். ஸோ எனக்கு வந்து இப்போ நான் காட்டினேன் இல்லையா, ஸோ இந்த ப்ராடக்ட்ல வந்து அந்த ஃபுல் கிட்டில் வந்து வந்தது. நான் வந்து ஒரு மாதமாக நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுறேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது, ஆக்சுவலாக மேஜிக் மாதிரி இருக்குது, நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ ஜென்டலாக இருக்குது, ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அந்த அருமலை ரொம்ப ஹெவியாலாம் இல்லை, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக ப்ராடக்ட்டு. எனக்கே வந்து இந்த க்யூ ஸ்கின் ஆப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நமக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னா டெர்மட்டாலஜிக்கிட்ட போவோம். ஸோ வந்து போயிட்டு வரணும், ட்ராவல் பண்ணணும், அவங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு ஃபீஸு, அண்ட் ஒரு தடவை இல்லை மறுபடியும் பார்த்தீங்கன்னா அகைன் திரும்ப திரும்ப வர சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எதுவுமே அலையாமல் ஃபீஸ்லாம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா செலவுலாம் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த க்யூ ஸ்கின் ஆப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜி வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்கின்னுக்கு என்ன ப்ராப்ளமோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த க்யூ ஸ்கின்னோட இந்த ப்ராடக்ட் எல்லாமே அவ்வளோ ஜென்டலாக மைல்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை நான் திரும்பவும் அதை சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நான் எத்தனை வருஷமாக என்னென்ன ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக எனக்கு மேஜிக் மாதிரி இருந்ததுங்க. நான் ப்ராடக்ட்காக சொல்லலை, என்னோடய ஓன் யூஸை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நான் அந்த ரிவ்யூ வந்து கொடுக்குறேன். ஏன்னா மோஸ்ட்லி ஸ்கின் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது நான் ரொம்ப பார்த்து பார்த்து தான் ஷேர் பண்ணுவேன். நல்லாயிருக்கு, உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் நான் நிறைய யூஸ் பண்ணி எனக்கு பெருசாக ரிசல்ட் இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக க்யூர் ஸ்கின் இந்த ஆப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி
பாருங்க, பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்கும் மேஜிக் மாதிரி. அண்ட் இந்த கியூர் ஸ்கின்னோட ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிரீன்ல ஒரு கோட் கொடுத்துருக்கேன் இல்லையா, சூப்பர் மாம் 100. ஸோ இந்த கோட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 rupees பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து கேஷ்பேக் இருக்கும், ஆஃபர் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த கோட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாக இருக்காது, ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம வ்ளாக் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரி, அதை யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்கமிங் வ்ளாகில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ பிரணவ் கூட்டிக்கு பார்த்திங்கன்னா பர்த்டேக்கு கொஞ்சம் வந்து ரிட்டன் கிஃப்ட்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக வந்து வெளியில் போகணும், ஒரு டேஸ்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் போகலாம். அவுட்டிங் தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தி தான். பட் சப்பாத்திக்கு வந்து ஒரே மாதிரி சைட் டிஷ் பண்ணாமல் கடப்பா வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கடப்பா பண்ணி. எப்போ சப்பாத்தினாலும் ஒன்று மஷ்ரூம் கிரேவி இல்லைனா நார்மலாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் தொக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணி போர் அடிச்சு. ஸோ இன்றைக்கி கடப்பாக பண்ணலாம் சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு தூள் சிவி அதையும் வந்து போட்டு இது வந்து ஒரு 5 whistles நல்லா வந்து பருப்பு மசையிற அளவுக்கு நம்ம விசில் விட போகிறோம். இதில் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், உப்பு லைட்டாக தேவையான அளவுக்கு போட்டுட்டு பொங்கி வராமல் இருக்க 2 spoons வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது சின்ன குக்கர் அப்படின்றதுனால நான் வந்து ஆயில் சேர்க்குறேன், கொஞ்சம் பொங்கி வழியாமல் இருக்கும். இது கொஞ்சம் கலந்து விட்டுலாம் நல்லா கொதிக்கட்டும். அண்ட் இதில் கசக்கசா ஊற வச்சுருக்கேன் ஒரு 1.5 spoons அளவுக்கு. நம்ம வந்து இப்போ தேங்காயோடு சேர்த்து அரைக்க போகிறோம். இது ஊற வச்சு ஒரு 2-3 hours வந்து இருக்கும், நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஸோ உருளைக்கிழங்கு பாசிப்பருப்பு அது விசில் வரட்டும் வேகட்டும், அதுக்குள்ளே வந்து 2 spoons அளவுக்கு பொட்டுக்கடலை உடச்சி கடலை சேர்த்துருக்கேன். அண்ட் வந்து சின்ன ஸ்பூனில் 1 spoon அளவுக்கு சோம்பு, அண்ட் 1/4 teaspoon அளவுக்கு சீரகம், அண்ட் தேங்காய் வந்து தேவையான அளவுக்கு கலந்துட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா கசக்கசா அதையும் அதோடு ஆட் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல காரமாக வேணும் அப்படின்னா 2 கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரணவ் சாப்பிட்றதுனால மைல்டாக தான் சேர்க்குறேன். இந்த மிளகாவோட ஒரு 4 பல்லு பூண்டும் சேர்த்தா வாசனையாக இருக்கும்.
நம்மளோட டேஸ்டான கடப்பா ரெடி. சில பேர் வந்து தக்காளி யூஸ் பண்ண மாட்டாங்க, தக்காளி வேணாம் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தாளிப்புலாம் எப்பொழுதும் போல் நார்மல் தான். ஸோ கொத்தமல்லி இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். கருவேப்பிலை மட்டும்தான் இருந்தது, கொத்தமல்லி வந்து தீந்து போச்சு. ஸோ அதனால் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ சப்பாத்தி அண்ட் வந்து கடப்பா ரெண்டுமே ரெடி. ஆக்சுவலாக கடப்பா வந்து எனக்கு வந்து தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் ரொம்ப நாளாக வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவுக்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாக ஊட்டி விடலான்னு இன்றைக்கி கடப்பா பண்ணியாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேணுன்ற திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிகர் தண்டா குடிக்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ஜிகர் தண்டா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ என்னோடய ஃபேவரட் ஃபுட்டில் ஜிகர் தண்டா ஒன்று. ஸோ நான் வந்து ஸ்வீட் அதிகமாக சாப்பிட மாட்டேன். அப்புறம் ஐஸ்கிரீம் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பெருசாலாம் சாப்பிட மாட்டேன். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு நான் லைக் பண்ணுறது பார்த்திங்க ஜிகர் தண்டை தான். ஸோ அவ்வளோ நல்லா சில்லுன்னு இருக்குங்க, நமக்கு அப்படியே பார்த்திங்கன்னா ரிலாக்ஸிங்காக இருக்கும். இது பெருசு வாங்கினா கூட குடிக்க முடியாது, மீடியம் சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் நான் குடிக்கிறதுக்கு. பிரணவ் குட்டிக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வேணுன்றதெல்லாம் வாங்கிட்டு அண்ட் வந்து க்ரோசரி கொஞ்சம் வாங்க வேண்டிய வேலை இருந்தது எல்லாமே வாங்கிட்டு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு சாயும் பிரணவம் வந்து குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளும் பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பலாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு சிக்கர் தண்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அண்ட் இந்த ஷாப்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் இருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா உள்ளே அதில் குட்டி குட்டி லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த கோல்டன் கலர் கவர் மாதிரி சுற்றியிருந்தாங்க. அந்த லீஃப்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததால எங்கே வாங்கினீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த கலர் வந்து நம்ம வீட்டு வாளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வ்ளாகில் ஷேர் பண்ண அந்த ஸ்கின் கேர் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ் பண்ண விளாகுடங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அடுத்தடுத்து நிறைய வந்து பிரணவகுட்டி பர்த்டேஸாக ப்ரே செலிப்ரேஷன் சொல்லிட்டு சூப்பரான நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.